இன்று அறுவை சிகிச்சை முதல் பல்வேறு சிகிச்சைகளுக்கு மயக்க மருந்து செலுத்தப்படுகிறது. மயக்க மருந்தை முதன் முதலில் கண்டுபிடித்தவர் வில்லியம் தாமஸ் கிரீன் மார்டன் என்பவர்தான். தனது உயிரை பணயம் வைத்துதான் இந்த மயக்க மருந்து கண்டுபிடிப்பில் வெற்றி பெற்றார். அவரை பற்றி பல தகவல்களை இந்த காணொலியில் காண்போம். அமெரிக்காவில் சால்டன் என்கின்ற நகரில் 1819 தான் கிரீன் மார்டன் பிறந்தார். பள்ளி படிப்பு முடிந்ததும் பால்டிமோர் என்கின்ற பல் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார். பயிற்சி காலம் முடிந்த பின்னர் ஹார்ட்வர்ட் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து மருத்துவராக வர முயற்சி செய்தார். ஆனால் படிப்பை முடிக்க போதுமான பணம் அவரிடம் இல்லாததால் படிப்பு தடைபட்டது. எனவே அதிக பணம் சேர்க்க வேண்டிய எண்ணம் அவரிடம் ஏற்பட்டது. வழி இல்லாமல் பற்களை பிடுங்கிட புதிய முறையை கண்டுபிடித்து அதன் மூலமாக பணம் சேர்த்திடலாம் என்று கனவு கண்டார். அதை பற்றி தெரிந்து கொள்ள டாக்டரிடம் பயிற்சியும் பெற்றார். டாக்டர் ஜாக்சன் என்பவர் அவருக்கு பயிற்சி அளித்தார். அவருடன் பேசி கொண்டிருக்கும் போது பல்லுடன் தொடர்பு கொண்டுள்ள நரம்பை துண்டிக்கும் நேரத்தில் தாங்க முடியாத வலி ஏற்படுவதை விளக்கத்துடன் கூறினார் மார்டன். அதை கேட்ட டாக்டர் ஜாக்சன் ஈத்தரியத்தில் ஆக்சைடு பல்லருகே தடையவிட்டால் அந்த பகுதியானது மரத்து போகும் என்று கூறினார். அந்த நேரத்தில் பல்வெளியில் துன்பப்பட்டு கொண்டிருந்த ஒரு பெண் மார்டனிடம் வந்தார். அவரோ அந்த பெண்ணின் சொத்தை பல்லின் மீது சிறிதளவு ஈத்தரை தடவினார். பின்னர் பல்லினை குடைந்து எடுத்தார். அந்த பொண்ணோ சிறிதும் அளவில்லை, தனக்கு வலி இருப்பதாகவும் கூறவில்லை. ஈத்தரை பயன்படுத்தியே சொத்தை பிள்ளை முழுமையாக எடுத்துவிட்டார் மார்டன். அந்த சிகிச்சை மூலமாக ஈத்தர் சிறந்த வலி நிவாரணி என்பதை புரிந்து கொண்டார். அந்த ஈத்தரின் உதவியால் உடல் முழுக்க உணர்ச்சியை இழக்க செய்து சிறிதும் வலி இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்திடலாம் என்று சிந்தித்தார். சிறு பிராணிகளை பிடித்து ஈத்தரின் ஆவியை சுவாசிக்க செய்தார். அதன் விளைவாக அவைகள் மடிந்தன. மனிதர்களுக்கும் இதே நிலை ஏற்படும் என்பதை உணர்ந்து அச்சமடைந்தார். மருத்துவமனையில் அருகில் இருந்த நோயாளியின் காலை அறுத்து எடுக்கும்போது அவர் போட்ட கூச்சலையும் வேதனை துடிப்பையும் கண்ணால் கண்டவுடன் எப்படியாவது ஒரு வலி நிவாரணியை கண்டுபிடித்திட வேண்டும் என்று முடிவு செய்தார். பல் மருத்துவ பணிகளையும் கவனித்து கொண்டு தனது லட்சிய ஆராய்ச்சியையும் தொடர்ந்தார். வேறு இடத்தில் ஈத்தரை வாங்கி வந்து தனது செல்ல நாயை முகர வைத்தார். அந்த நாய் மயங்கி விழுந்தது. சில நிமிடங்களில் உணர்வு பெற்றும் எழுந்தது. முதலில் செல்ல பிராணிகளை முகர செய்திட அவர் குளோரிக் ஈத்தரை பயன்படுத்தினார். ஆனால் இப்போதோ தனது செல்ல நாயை முகர வைக்க சல்ஃபியூரிக் ஈத்தரை பயன்படுத்தி அடையாளம் கண்டு கொண்டார். இந்த இரண்டு ஈத்தர்களின் வேறுபாடையும் தெளிவாக புரிந்து கொண்டார். தன் உதவியாளர் ஒருவரை அழைத்து சல்ஃபியூரிக் ஈத்தரை வாங்கி வர செய்தார். அதை கொண்டு ஒரு சிறுவனை முகர செய்தார். ஆனால் அந்த சிறுவனுக்கோ மயக்கமே வரவில்லை. இதனால் மறுபடியும் குழப்பமடைந்த மார்டன் தானே கடைக்கு சென்று விலை உயர்ந்த சல்ஃபியூரிக் ஈத்தரை வாங்கினார். தனது அறைக்கு சென்று தனது உயிரையே பணயம் வைத்து அந்த ஈத்தரை முகர்ந்து மயங்கி விழுந்தார். பின்னர் மயக்கம் தெளிந்து தான் கண்டுபிடித்த வலி நிவாரணியை பயன்படுத்தி ஒரு நோயாளியின் பல்லையும் பிடுங்கினார். தனது சோதனையில் வெற்றி கிடைத்ததும் அறுவை மருத்துவத்தையும் எளிதாக வலி இல்லாமல் செய்திடலாமே என்ற எண்ணத்தை செயல்படுத்த ஆரம்பித்தார். பின்னர் பொது மருத்துவமனையில் பணியாற்றும் போது அங்கு கில்பர்ட் என்பவருக்கு அறுவை மருத்துவம் செய்யும் நாளில் மார்டன் வரவழைக்கப்பட்டார். தனது சிகிச்சையை தொடங்கினார். கில்பர்ட் ஈத்தரின் ஆவியை முகர்ந்து நினைவிழந்தார். சிகிச்சை முடிந்ததும் தனது உடம்பில் கீறியதை எதையும் உணரவில்லை என்று தெளிவுபடுத்தினார். இது மருத்துவ உலகில் பெரும் வியப்பையை ஏற்படுத்தியது. ஆனால் ஒரு சிலர் இது மாயவித்தை என்று மார்டனை ஏளனம் செய்தனர். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு பெண்ணின் காலை வெட்டி எடுக்கும் சிகிச்சையை மயக்க மருந்து கொடுத்து வலி இல்லாமல் நடத்தி வெற்றியும் கண்டார். அந்த சிகிச்சையில் இடம்பெற்ற டாக்டர் ஜாக்சனிடம் தனது கண்டுபிடிப்புக்கு ஒரு அங்கீகாரம் பெற்று தருமாறு மார்டன் கேட்டுக்கொண்டார். அறுவை சிகிச்சை நடைபெறுவதற்கு முன்னர் மார்டன் தான் பயன்படுத்தப் போகும் வலி நிவாரணியின் பெயரை பதிவு செய்யவில்லை. அதை பற்றியும் எவரிடமும் கூறவில்லை. தான் வெற்றியடைந்த பின்னரே கண்டுபிடிப்பு தனக்கு வெகுமதியை தேடித்தரும் என்று நினைத்தார். ஆனால் ஜாக்சனோ அவரது கண்டுபிடிப்பை தன்னுடையது என்றார். வெல்ஸ் என்பவரும் அது தன்னுடைய கண்டுபிடிப்பு என்று பெரும் போராட்டத்தையே நடத்தினார். வழக்குகள் தொடர்ந்த வண்ணமே இருந்தன. தன்னலத்தை விட மனிதநேய நலமே பெரிது என நினைத்த மார்டன் தனக்கு கிடைத்த மிகப்பெரிய இழப்பை பற்றியும் கவலைப்படவில்லை. பொறாமைக்காரர்கள் அவரை சூழ்ச்சியினால் தோற்கடித்தார்கள். அவரது எதிர்கால திட்டங்கள் எல்லாம் கேள்விக்குறியாகவே இருக்கவே 8 ஆண்டுகள் கடுமையான வறுமையில் வாடினார். தனக்குள் அமைதியை தேடி நியூயார்க் நகருக்கு சென்றார். இறுதியில் உண்மை வென்றது. ஒருமுறை பயணம் செய்து கொண்டிருக்கும் போது மார்டன் வண்டியிலிருந்து தவறி விழுந்தார். அவரது தலையில் உள்ள இரத்த குழாய்கள் வெடிக்கவே பரிதாபமாக 1868 இயற்கை எழுதினார். மார்டனின் வாழ்க்கையானது இன்றைய இளைய தலைமுறையின் படிப்பினை தரும் சிறந்த பாடமாகும்.